நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே நீ போய் குடியிரு. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. இஷாக்கு கொஞ்சம் நல்லா கவனி. இப்ப நீ வந்து குடியிருக்கிறியே, இது உன்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல. இங்க நீ பெர்மனண்டா குடியிருக்க முடியாது. இங்க நாடோடி மாதிரி தான் இருக்கணும். You're only a tourist. This is only a transit. எனவே நீ ஒரு நாடோடி மட்டும்தான். இது உன் குடியிருப்பு அல்ல. உனக்கான பெர்மனன்ட் பிளேஸ் நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். இங்க ஸ்திரப்படலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காத, இங்க செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருக்கவே இருக்காத. சகோதர சகோதரிகளே, இங்க அற்புதமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை தேவன் நமக்காக வைக்கிறார். அதாவது பூமி பெர்மனன்ட் பிளேஸ் இல்ல. தேவன் தம்முடைய மகா ஞானத்தினால் இந்த பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியிலே நாம் சில காலம் இங்கே பிறந்து வளர்ந்து திரும்ப வர வேண்டும் என்பதற்காக நம்மை இங்கே அனுப்பியிருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? உன்னை, என்னை, நம்மை, நான் ஒரு அற்புதமான பூமியை சிருஷ்டித்திருக்கிறேன், அங்க போயிட்டு கொஞ்ச காலம் திரும்ப வந்துடணும். மண்ணானது திரும்பவும் மண்ணுக்கே போகும், ஆனால் ஆவியோ தான் அருளப்பட்ட தேவனிடத்திற்கே திரும்ப போக வேண்டும். தேவன் மனிதனுக்கு ஆவியை கொடுத்தார், அது நிரந்தரமானது. அந்த ஆவி குடியிருப்பதற்காக இதோ இந்த சரீரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த சரீரம் ஆவியை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு வெஹிக்கிள். மனிதன் குடியிருக்கிற வீடு எப்படி இருக்கிறதோ அதே போல மனிதனின் ஆவி குடியிருப்பதற்கு ஒரு வீட்டை போல இந்த சரீரத்தை கொடுத்தார். வீடு பெருசா, வீட்டில் குடியிருக்கிற மனுஷன் பெரியவனான கேள்வி எழுந்தா வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷன் தான் பெரியவன் இல்லையா? சோ சரீரம் பெருசா, சரீரத்திற்குள்ள இருக்கிற ஆவி பெருசான கேள்வி எழுப்பினா சரீரத்திற்குள்ள இருக்கிற ஆவிதான் பெரியது. ஏனென்றால் இந்த சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து விட்டால் இந்த சரீரத்திற்கு எந்த மதிப்பும் கிடையாது. வீட்டு எஜமானன் மரித்து போய் அந்த வீட்டிலே இருந்து அந்த எஜமானன் வெளியே போய்விட்டால், அந்த வீட்டிலே இருக்க வேண்டிய எஜமானன் வீட்டிலே இல்லாவிட்டால், அந்த வீட்டிலே யாருமே இல்லை என்றால் அந்த வீட்டுக்கு மதிப்பு இல்லை. ஆவி இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு சில மணி நேரங்களிலேயே இந்த சரீரம் மண்ணிலே புதைக்கப்பட்டுவிடும். காரணம் என்ன? இந்த சரீரத்துக்கு மதிப்பு இல்லை. சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, இந்த பூமியிலே நீயும் நானும் ஒரு நாடோடிகள் தான். இது பெர்மனன்ட் பிளேஸ் அல்ல. இது ஒரு சத்திரத்தை போன்ற இடம்தான். திஸ் இஸ் ஒன்லி அண்ட் இன். இது ஒரு சத்திரம் மாதிரி தான். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இந்த பூமியிலே நாம் நிரந்தரமாயிருப்போம் என்று நினைக்கின்றோம், வாழ்கின்றோம், பிரயாசப்படுகிறோம். கவனிங்க, தேவன் ஈசாக்கு நடத்தை சொல்லுகிறார், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் ஆண்டவரே? இது உனக்கு பெர்மனன்ட் பிளேஸ் இல்லை. யூ ஆர் ஒன்லி எ டூரிஸ்ட். நீ ஒரு யாத்திரிகன் மாத்திரம்தான். உனக்கான பெர்மனன்ட் பிளேஸ் நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? இந்த பூமி பெர்மனன்ட் பிளேஸ் அல்ல. பெர்மனன்ட் பிளேஸ் தேவன் உனக்காகவும் எனக்காக பரலோகத்திலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அங்கே நாம் பெர்மனன்டாக இருப்பதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு திரும்ப வருவேன். நான் இருக்கிற இடத்திலே, அந்த வாசஸ்தலத்திலே நீங்களும் என்னோடு இருக்கும்படியாக நான் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். அது என் பிதாவானவருடைய வாசஸ்தலம், அது பரலோகம். அங்கே நீங்களும் இருக்கும்படியாக நான் வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போவேன். ஃப்ரெண்ட்ஸ், பரலோகம் தான் பெர்மனன்ட் பிளேஸ். கிறிஸ்துவனுக்கான பெர்மனன்ட் அட்ரஸ் பரலோகம் தான். இப்ப கேள்வி, உனக்கு அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கா? உனக்கான அந்த பெர்மனன்ட் பிளேஸ் இருக்கா? இருக்கா உனக்கான பரலோக அட்ரஸ்? ஒரு முறை சிந்தித்து பார் சகோதரனே சகோதரியே. இன்று நீ தேவனிடத்தில் திரும்புவாய் என்றால் நல்லது. ஏனென்றால் நம்மை அறியாமலேயே நம்மை சுற்றிலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது. எப்போ போவோமோ தெரியாது, எத்தனை காலம் இருப்போமோ தெரியாது. அது கொரோனாவோ இருக்கலாம், வேற எதுவாகவும் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். என்றாவது ஒரு நாள் உன்னுடைய, என்னுடைய, நம்முடைய பிராணன் போகலாம். ஏனென்றால் இது பெர்மனன்ட் பிளேஸ் இல்லாததினாலே. பெர்மனன்ட் பிளேஸ் பரலோகம்தான். அங்க உனக்கு இடம் இருந்தால் அது எவ்வளவு நல்லா இருக்கும். அங்கே ஒரு இடத்தை சம்பாதித்துக் கொள்ளாமல் இந்த பூமியில் எதை சம்பாதித்தாலும் அது உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், கேட்கிறீங்களா, ஒருவன் இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தின என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தெரியும், அலெக்சாண்டர் தி கிரேட், இந்த பிரபஞ்சத்தையே வெற்றி கொண்டவனான அலெக்சாண்டர், அவன் இறப்பதற்கு முன்பு சனிடத்தில் இருந்தவரிடத்திலே விதமாய் சொன்னார். என்னவென்று தெரியுமா? நான் இறந்ததற்கு பிறகு பாக்ஸில் வைப்பீங்கல்ல, அப்படி சவப்பெட்டிக்குள்ள வைக்கும் போதே ரெண்டு கைகளையும் வெளியே வச்சிருங்க. ஏன் ராஜா அப்படி சொல்றீங்க? உலகத்துக்கு தெரியணும். என்ன தெரியணும் ராஜா? அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி இந்த உலகத்தையே ஜெயித்தான், ஆனால் இறந்ததற்கு பிறகு வெறும் கையோடு தாங்க போனான். வெறும் கையோடு தான் போனான்.
இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும். இந்த நாளிலே இது எதற்காகவோ போராடுகிறோம். பேங்க்ல எவ்வளவுதான் இருந்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு ஏக்கர் நிலம் இருந்தாலும் திருப்தி வர்றதில்லை, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் திருப்தி இல்லை, எவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் திருப்தி இல்லை, எத்தனையோ கார் இருந்தாலும் உனக்கு திருப்தி இல்லை, விதவிதமான டிரெஸ் எத்தனையோ இருந்தாலும் திருப்தி இல்லை. இப்படி திருப்தி இல்லாத வாழ்க்கை சாபம் அல்லவா? எதையாவது சாதிக்கணும், சம்பாதிக்கணும். தயவு செஞ்சு கவனிய அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நீ சாப்பிடுற பிளேட்டினோட அளவு ஒரு 6 inches தானே? நீ எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நீ படுத்து தூங்குற கட்டல் 6 feet தானே? நீ எவ்வளவுதான் பெரிய செல்வச்சியமானாக இருந்தாலும் நீ இறந்து போனதற்கு அப்புறம் நீ புதைக்கிறதுக்கு தேவைப்படுறது வெறும் 6 feet நிலம் தானே? இது எல்லாத்துக்கும் சமந்தானே? நீ எதுக்காக போராடிக்கிட்டு இருக்க? என்னவெல்லாம் உன்னை தோடிக்கொண்டிருக்கிறாய்? ஒன்று மாத்திரம் புரிந்து கொள், இந்த பூமியிலே நீ ஒரு பரதேசி தான், நாடோடி தான். யுவர் ஓன்லி எ டிராவலர், யுவர் ஓன்லி எ டூரிஸ்ட். மறந்து போயிடாத. இந்த அற்புதமான பாடத்தை தேவன் ஈசாக்கு சொல்றார். ஈசாக்கு, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்பா. சொல்லுங்க ஆண்டவர். இது உன்னுடைய வாசஸ்தலம் இல்லை, உன்னுடைய பெர்மனன்ட் பிளேஸ். நான் உனக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன், அதுதான் உன்னுடைய குடியிருப்பு. உன்னுடைய திருஷ்டி எப்பொழுதும் அந்த பெர்மனன்ட் பிளேஸ் மேல் தான் இருக்கிறமே தவிர, இந்த டெம்பரரி பிளேஸ்ல நீ பெர்மனண்டா இருக்கணும்னு நினைச்சானா கஷ்டங்களை அனுபவிக்கணும். கவனிக்கிறீங்களா? தேவன் உனக்காக எனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த பெர்மனன்ட் பிளேஸ் மேலதான் நம்முடைய நோக்கம் இருக்கணுமே தவிர, சத்திரமாக இருக்கிற இந்த பூமி மேல நாம ஏதோ பெர்மனண்டா இருந்துட போறோம் என்ற பிரமையில் ஒருவேளை நீ நிறைய பிளான்ஸ் போட்டா கவனி, கஷ்டங்களை சந்தித்தாக வேண்டும். எக்ஸாக்டா அதே நடந்ததுங்க ஈசாக்கின் வாழ்க்கையில. கஷ்டங்கள் வந்தது, பஞ்சம் வந்தது, அது பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது. தேவன் சொன்னார், நீ இங்க பெர்மனண்டா இருக்கக்கூடாது, ஒரு நாடோடிதான் இங்க இருக்க முடியாது. எனவே இதை நீ உன்னுடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வேளையில ஈசாக்கு என்ன செய்தான்னு பார்க்கலாம். அதோடு மாத்திரமல்ல, தேவன் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமும் பண்ணினார். 3வது வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு, இங்கே பெர்மனண்டா இருக்கலான்னு மாத்திரம் நினைக்காத. நீ நாடோடியை போலத்தான் இங்கே வந்திருக்கிறாய் என்ற எண்ணத்தோடு நீ இருப்பாய் என்றால் நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஐயா, உன் தகப்பன் என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தான். உன் தகப்பனுடைய உண்மையான அந்த விசுவாசத்தினால் உன் தகப்பனை கொண்டு இந்த உலகத்தையே ஆசீர்வதிப்பேன் என்ற உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதே உடன்படிக்கை இப்பொழுது உன்னோடும் பண்ணுகிறேன். உனக்குள் இந்த பூமியின் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன். உன் தந்தை என் பேச்சை கேட்டது போல நீயும் என் பேச்சை கேள் என்று அற்புதமாக சொன்னார். கேட்டானா? அதற்கடுத்த வசனம், ஈசாக்கு கேராரிலே என்ன செஞ்சான், என்ன செஞ்சாங்க, என்ன சொல்லியிருந்தா தேவன், கேராரிலே குடியிருக்க வேண்டாம், இது குடியிருக்கிற இடம் அல்ல, இது நீ குடியிருக்க போகிற பெர்மனன்ட் அட்ரஸ் அல்ல, இங்கே நீ கொஞ்ச நாள் வாசம் பண்ணிவிட்டு ஒரு டிராவலராக இருந்து விட்டு போய்விடு, கேராரிலிருந்து நீ போய்விட வேண்டும், ஒரு நாடோடியை போல ஒரு டூரிஸ்டை போல இங்கிருந்து போயிடு, இங்கேயே குடியிருக்கணும்னு முயற்சி செய்யாத. நான் உனக்காக ஏற்படுத்தியிருக்கிற தேசம் தான் உன் நோக்கத்தில் இருக்க வேண்டும், அதை பற்றித்தான் நீ சிந்திக்க வேண்டும், அதுதான் உன் பெர்மனன்ட் அட்ரஸ் ஆக வேண்டும். நான் சொல்றது புரிதா ஈசாக்கு? தேவன் சொன்னார். அப்போ தேவன் சொன்னப்ப ஈசாக்கு என்ன செஞ்சிருக்கணும், அந்த கேராரிலிருந்து கிளம்பி இருக்கணுமா இல்லையா? ஆனா அவன் கிளம்பலங்க, அங்கேயே டேராவை போட்டுட்டான், பெர்மனண்டா தங்கிட்டான். எப்பனாலும் தேவன் எதையாவது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னங்கது தேவன் எதை எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாரு. நண்பு சகோதர சகோதரிகளே, தாய்மாராக இருந்தாலும் தகப்பன்மாராக இருந்தாலும் பிள்ளைகளை நேசித்து அந்த நேசிக்கிற செயலில் எங்கேயாவது தப்பித்தவறி ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோ, ஆபத்தை ஏதாவது ஏற்படுத்திக் கொள்ளுவாங்களோ எண்ணத்துல நாம அடே வேண்டாண்டா, வேண்டாம் மகளே, வேண்டாமா, இப்படி வேண்டாம் 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 சொல்லுவோம். நாம இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்றப்போ அவங்க நமக்கு கீழ்ப்படிஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கும்.
ஆனா சில அடம் பிடிக்கிற பிள்ளைங்க இருப்போம், நீங்க வேண்டான்னு சொன்னா அதைத்தான் செய்யும். சோ நீங்க எதை வேண்டான்னு சொல்றீங்களோ அதைத்தான் செய்வாங்க அடம் பிடிக்கிறவங்க. தயவு செஞ்சு கவனிங்க, தேவன் எதையாவது வேண்டான்னாருனா அவர் சொன்னதை கேட்டோம்னா அது நமக்கு ஆசீர்வாதங்க. தம்பிமார் தங்கமார் தயவு செஞ்சு கவனிங்க. சிறு பிள்ளைகளே, நான் சொல்றத கேக்குறீங்களா? அப்பா அம்மா வேண்டான்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை செய்யாதங்க, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அம்மா டே அது வேண்டாண்டா அப்படி செய்யாதடா அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்யாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. தாயை விட தகப்பனை விட இந்த பூமியிலே உன்னை அதிகமாக நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. உன்னுடைய நன்மையை விரும்புகிறவர்கள், உன்னுடைய நல்லதை ஆசைப்படுகிறவர்கள், உன்னுடைய நல்ல நிலைமையை விரும்புகிறவர்கள் உன்னை பெற்றிருக்கிற தாயும் தகப்பனும் தான். இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. அவங்க வேண்டான்னு சொன்னா தயவு செஞ்சு கீழ்படிங்க. கீழ்படிஞ்சா அது உனக்கு சந்தோஷமா இருக்கும். கீழ்படுகிற பிள்ளைகளை பாருங்க, அவங்க லைஃபை பாருங்க. மகன் இங்க வாடா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமா அப்படியே ஓடி வந்தான்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகன் அப்படி வந்து உட்காரு சொன்னதை அப்படி ஒழுங்க வந்து உட்கார்ந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மகனே இங்க வா, இங்க வாடா, என்னடா வர சொன்னா இங்கே பார்த்துக்கு வா. இப்படி பசங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்குமா இல்ல அப்படியே சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்குமா? உண்மையில வேதனை தான் வரும். தேவன் நல்ல விதத்துல சொன்னாரு ஈசாக்கு இடத்துல, வேண்டாயா, இந்த தேசம் உனக்கு நல்லதல்ல ஈசாக்கு, அதனால நீங்க இருக்க வேண்டாம் ஈசாக்கு, இது உனக்கு பர்மனன்ட் பிளேஸ் இல்லை ஈசாக்கு. நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமி நமக்கு பர்மனன்ட் பிளேஸ் இல்லை, இந்த பூமி மேல நமக்கு நன்மை இல்லை, இந்த பூமி நமக்கு பர்மனன்டான சந்தோஷத்தை கொடுக்காது. நாம் இந்த நாட்களிலே இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த தேசத்தை விட இன்னொரு தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதருக்கு எதிராக மனிதன், ராஜ்யத்துக்கு எதிராக ராஜ்யங்கள் இன்று பயங்கரமாய் தோன்றுகிறது. விசித்திரமான எண்ணங்கள் மனிதனுக்குள் உருவாகிவிட்டது. காலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குங்கிறத பார்க்கிறோம். அன்று சகோதர சகோதரிகளே, சுகத்துக்கு சந்தோஷத்திற்கு சமாதானத்திற்கு அமைதிக்கு இந்த பூமி ஏற்றது அல்லவே அல்ல. அப்ப எதுங்க ஏற்றது? பரலோகம்தான். தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்தில் தான் மனிதனுக்கு தேவையான சகலமும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டு. அந்த பரலோகத்திலே நாம் எப்படியாவது போய் சேர்ந்து விட வேண்டும். அதன் மீதுதான் நம்முடைய சிந்தை இருக்க வேண்டும். கவனிங்க அங்க என்ன நடக்குது. வேண்டாம் என்று சொன்ன போதும் ஈசாக்கு ஏனோ, கவனிங்க, நீ இங்கேயே குடியிருக்க வேண்டாம். ஆனா அங்கதாங்க அவன் குடியிருக்கான். அன்று பஞ்சம் வந்தபோது அது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தபோது, அந்த பிரச்சனை வந்தபோது பிரச்சனை கொண்டு வரப்பட்ட போது அதை தேவ சன்னதிக்கு கொண்டு சென்று அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை தேவனிடத்திலே ஒப்புக்கொடாமல் அந்த பிரச்சனையை தானே மேற்கொண்டு விடலாம் என்ற முயற்சி செய்து வேண்டாம் என்ற தேசத்தில் இருந்து விட்டான். 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். நம்மத்திலும் யாராவது இருக்கீங்களா வேண்டாம் அப்படின்னு சொன்ன இடத்திலேயே குடியிருக்கீங்களா? வேண்டாம் என்று சொன்ன வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, வேண்டாம் என்ற கள்ள தொடர்பிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வேண்டாம் என்றாலும் அந்த ஒன்றுக்கு உதவாத நட்பை தொடர்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள், வேண்டாம் என்றாலும் அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள் அக்கிரமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள், வேண்டாம் என்றாலும் அதே பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருக்கீங்களா என்றால் கவனிங்க, கஷ்டத்தை வருவித்துக் கொள்ளப் போகிறீர்கள், சிரமங்களை உண்டாக்கிக் கொள்ளப் போகிறீர்கள், ஆபத்தை வருவிக்கப் போகிறீர்கள், அபாயத்தை வருவித்துக் கொள்ளப் போகிறீர்கள். வேண்டாம் கேராரு, வேண்டாம். This is not a safe place for you. So don't stay in this place. Carry on. நீ ஒரு நாடோடி தான், நீ ஒரு டூரிஸ்ட் தான், நீ ஒரு டிராவலர் தான், இது நீ செட்டில் ஆக வேண்டிய இடம் அல்ல என்று தேவன் சொன்னபோது என்ன நினைச்சானோ தெரியலங்க. ஈசாக்கு அங்கேயே குடியிருந்து விட்டான். தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற போதும் அதே தவறை செய்வோம் என்றால் கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அவைக்குரிய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும், சிரமங்கள் வரும், பஞ்சங்கள் வரும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற வேளையில உலகத்தை நோக்கி பார்த்து உலகத்தை சார்ந்து கொள்ளாமல் உம்மை நோக்கி பார்த்து உம்மையே சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் உலகத்தையோ உலக பிரகாரமான காரியங்களையோ அதிகாரிகளையோ சார்ந்து கொள்வோம் என்றால், அன்று ஆபிரகாம் எப்படி கஷ்டங்களுக்கு ஆளானானோ அதே போல ஈசாக்கும் தனக்குத்தானே கஷ்டங்களை வருவித்துக் கொண்டான்.
இன்று எங்களிலும் ஏராளமானோருக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு காரணம் அவர்கள் தங்கள் கஷ்ட காலங்களிலே உம்மை நோக்கி பாராமல், உம்மையே சார்ந்து கொள்ளாமல், உலகத்தை சார்ந்து கொண்டதால் தான், தங்கள் அறிவின் திறமையை சார்ந்து கொண்டதால் தான், தங்கள் சக்தி யுத்திகள் மீது சார்ந்து கொண்டதால் தான், அதன் விளைவாக இந்நாளிலே யாரிடமும் சொல்ல முடியாத அவமானகரமான சூழலுக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த உண்மையை சத்தியத்தை உணர்ந்து உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிற கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்றும், நீர் கூடாது என்று சொல்லுகிற இடங்களுக்கு போகக்கூடாது, இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இது ஒன்லி தற்காலிகமான சத்திரம்தான் என்பதையும், நிரந்தரமானது உம்முடைய ராஜ்யம்தான் என்பதையும், இந்த தற்காலிகமான இடத்தில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பயபக்தியோடு வாழ வேண்டும் என்பதையும், உலக பிரகாரமாக வாழக்கூடாது என்பதையும், உமக்கு விரோதமான வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடாது என்பதையும் உணர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை வரல வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதா, ஆமென்.